வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட வெல்கம் மேம் வணக்கம் விசிபிளாக மக்கள் பார்த்தோன்னு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா ஒன்ஸ் உடல் பருமன் அதிகமாச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறவங்க கூட கேட்பாங்க திடீர்னு நீங்கள் குண்டாயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதே போல் வந்துட்டு ரொம்ப ஒல்லி என்ன கேட்பாங்கன்னா ஒல்லி ஆகிட்டீங்களே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அடுத்த வார்த்தை சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்றதுதான் முதல் வார்த்தையாக இருக்கும் பிகாஸ் ஒல்லி ஆகிறது உடல் இழைப்புன்றது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் அதிகப்படியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே போல் நீங்கள் நிறைய முறை எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க பசித்து தான் நம்ம சாப்பிடணும் ஏன் தண்ணீர் குடிக்கிறது கூட வந்துட்டு தாகம் இருந்தால் தான் தண்ணியை எடுக்க வேண்டியது அவசியம் இத்தனை லிட்டர் குடிக்கிறேன் அப்படின்ற பேரில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக குடிக்கக்கூடாது அதே போல் டயத்துக்கு சாப்பிட்றேன்ற பேரு ஃபோர் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் சுகர் பேஷன்ஸ் நிறைய பேர் சொல்ல வேண்டியதுன்னு நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் அஞ்சு வேளை பிரித்து சாப்பிட்ற ஒரு சிலர் நான் ஏழு வேளில் கூட பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றம்மா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மருத்துவமனைக்கு போகும்போது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக மற்றவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் கூட இப்படிப்பட்ட அட்வைஸாக மாறிட்டு வருது இது உண்மையாக அப்படிதான் சாப்பிடணுமா இல்லைன்னா பசித்து தான் சாப்பிட்ணுமா அதாவது சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் நிறைய மித்தான தாட்ஸ் வந்து மக்களிடையே உழவுது அப்படிங்கிறத விட மக்களிடையே திணிக்கப்படுகிறது தான் ஏன்னா அதை புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா டயபெட்டிக்லேருந்து நம்ம ரிவர்ஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சு வந்துடுவாங்க வெளியே ஸோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தப்பான மித் வந்து மக்களுக்குள்ள திணிக்கப்படுது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு வந்து ஐந்து முறை சாப்பிடணும் ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய கருத்து ஸோ கொஞ்சம் நான் சொல்கிறது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தாலே அவர்களுக்கு வந்து புரியும் இப்போ வந்து சர்க்கரை நோய்ங்கிறது என்ன இப்போ ஒரு உணவு வந்து நம்ம சாப்பிட்றோம் ஒரு உணவு நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ஒரு மாவுச்சத்து போகுது ஸோ ரத்தத்தில் மாவுச்சத்து அந்தது போகிறப்ப கார்போஹைட்ரேட் போகிறப்ப அதற்கு நமது கணையம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையாற்றி என்ன பண்ணுது இன்சுலின் அப்படிங்கிறத வந்து ரத்தத்துல வந்து செலுத்துது இன்சுலின் லெவலை வந்து அதிகப்படுத்துது ஸோ இதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நபரானவர் ஒரு நாளைக்கு ஐந்து முறை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு உணவு சாப்பிடுவாங்க இன்சுலின் லெவல் வந்து போகும் பீக்குக்கு போகும் அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அடுத்து சாப்பிடுவாங்க ஸோ இப்படி போய் கீழே கீழே குறையாகும் ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்சுலின் கீழே குறைஞ்ச உடனே அவங்களுக்கு பசி எடுக்கும் தன்மை வந்து அதிகமாகும் அதனால தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இது இந்த மாதிரி அஞ்சு பேர் சாப்பிட்றவங்களுக்கு எனக்கு டக்கு டக்குன்னு பசிக்குது திருப்பி சாப்பிடணும் போல தோணுது அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுதான் முதல் விஷயம் ஸோ என்ன அப்படின்னா நம்ம அந்த ஒரு கேப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த இன்சுலின் லெவல் அப்படிங்கிறது வந்து மேலே போகக்கூடிய அந்த டைமும் அந்த கீழே இறங்கக்கூடிய டைமும் ஆகும் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெர்மீடியன் ஃபாஸ்டிங்கில் இது யாருக்கு ரொம்ப சரியாக பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சர்க்கரை டைப் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு இன்சுலின் சுரப்பு இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது இரத்தத்தில் அதிக அளவு வந்து இன்சுலின் இருக்கிறது தான் பிரச்சனை ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தப்படணும் அப்படின்னா இந்த ஐந்து வேலை உணவு எடுக்கிறது அப்படிங்கிறது சரியான விஷயம் இல்லை நவீன மருத்துவத்தில் வந்து என்ன அப்படின்னா கொடுக்கக்கூடிய மருந்துகள் சர்க்கரை நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து அந்த மருந்துகளுக்குரிய ஒரு விண்டோ பீரியட் அப்படின்ட்டுருக்கு ஸோ அந்த நேரம் போயிட்டு அதுக்கடுத்து அதுக்கு டக்குன்னு கீழே குறையிறதுனால அவர்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால ஐந்து வேலை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க அப்படின்னா ஸோ ஐந்து வேலை உணவு எடுப்பது அவ்வளோ சரியான விஷயம் கிடையாது பசித்து தான் எடுக்கணும் அதே மாதிரி அந்த கேப்பை வந்து குறைக்கணும் ஒரு நாளைக்கு மூன்று வேலையோ இல்லை இரண்டு வேலைகளோ அப்படி எடுக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகுந்த பயன்தரும் அது ஒரு விஷயம் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி சர்க்கரை நோயாளிகள் வந்து உடல் இழைப்பது ஆரோக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு நபர் ஒருத்தர் இருக்காங்க சர்க்கரை நோயில் வந்து நம்ம எடுக்கிறோம் அந்த இன்சுலின் வர்றப்ப அது கார்போஹைட்ரேட்டோட கம்பைன் பண்ணி இன்சுலின் நம்ம ரிசப்டாஸ் இருக்கும் ஸோ அது என்ன செய்யும் செல்களுக்கு எடுத்துட்டு போகும் எடுத்துட்டு போய் அதை பயன்படுத்த வைக்கும் இதுதான் நடக்கக்கூடிய மெக்கானிசம் ஆனா டைப் டூ சர்க்கரை நோயாளிகள்ல இது நடக்கிறது கிடையாது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா இது நிறைய இன்சுலின் உடம்புல ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ என்னன்னா இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் இருக்கு பாத்தீங்களா அது என்ன கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி கல்லீரல்லையோ இறுதித்திலோ எடுக்கப்படும் ஸோ அதை அங்கே அதிகமாக வந்து இது பண்ணுறதுனால அங்கே உடல் பருமன் போன்ற விஷயம் வந்து இருக்கு ஸோ இவர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டெல்லாம் நம்ம வந்து கரைத்து எடுத்துகிட்டு வரணும் விசிறல் ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விசிறல் ஃபேட்ஸை கரைச்சு எடுத்துட்டு வரணும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா அவர்களுக்கும் டைப் டூ சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் இழைப்பு அப்படிங்கிறது ஆரோக்கியமான வகையில் உடல் இழைப்புங்கிறது நல்ல விஷயம் ஈவன் அவங்க சர்க்கரை நோய் டைப் டூலருந்து ரிவர்ஸ் ஆயிடலாம் சரி டாக்டர் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க இன்சுலின் போடுறாங்க டைப் ஒன் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் இன்சுலின் போடுறாங்க ஸோ அவர்களுக்கு இன்சுலின் கம்மியாக தான் இருக்குது அதனால தான் இன்சுலின் போடுறாங்க ஸோ இந்த இன்சுலின் போடுறப்ப இந்த இன்சுலினோட வேலை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பிளட்டில் சர்க்கரை அளவை வந்து சீராக வைத்திருக்கணும் ஸோ பிளட்லேருந்து அந்த சுகரை வந்து வெளியே வந்து ஏற்றணும் சரி ஓகே அந்த வெளியேற்றப்பட்ட சர்க்கரை எங்கே போகுது வெளியேற்றப்பட்ட சர்க்கரை ஆவியாகி வெளியே போயிடுதா யூரின் வழியைதான் வெளித்தரக்கூடாது ஏன்னா அதுவும் தவறுன்னு சொல்றாங்களே அப்போ மலத்தின் வழியாகவும் வெளித்தரலை இது எங்க போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இது போய் கல்லீரல்லையும் இருதயத்திலையும் மற்ற இடத்துல போய் கொழுப்பாக படியுது அதனாலதான் இந்த சர்க்கரை நோய்க்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறவங்க எல்லாம் உடல் பருமன் ஆவாங்க என்ன காரணம் அங்க போய் டெபாசிட் ஆகுது சரி அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்களுக்கு அதிக அளவில் பிரச்சனை ரத்த நாளங்கள் புடைத்து காணப்படுகிறது இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு அதிகமாக வருது தான் இன்சுலின் போடுபவர்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது பட் அதற்கு ஏற்றவாறு மருத்துவர்கள் அவர்கள் அவங்களுக்கு அதிகம் அட்வான்ஸ்டா மெடிசன் கொடுக்குறாங்க ஏன்னா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அவர்களுக்கும் ஆரோக்கியமான உடல் இழைப்போட அந்த இன்சுலினையும் முறையாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இறுதிய சம்பந்தப்பட்ட பாதிப்பு வராது இன்சுலினோட தேவை அப்படிங்கறது வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால சர்க்கரை நோயில் ஆரோக்கியமான உடல் இழைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான் அதனால சர்க்கரை நோயாளிகளை தயவு செய்ய இப்படி ஒரு கேள்வி கேட்பாரு என்ன இப்படி நீ இழைச்சுட்ட என்ன இப்படி இழைச்சிட்டு அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா பலரும் அதிலிருந்து மீண்டு வரும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து நீங்க ஏன் இப்படி அழைச்சி போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறது அவங்களுக்கு அது ஒரு டிப்ரெஷன் அது பண்ணிட்டு தவறான முடிவுகள் எடுக்குது ஆக்சுவலா இந்த சர்க்கரை நோய் நோயில் வந்து நிறைய ஒரு விஷயத்த வந்து கடந்து வந்திருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது உடல் இழைப்பு தான் நான் சொல்றது ஆயிரத்தி எழுநூறுகளில் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மருத்துவ உலகம் நவீன மருத்துவ உலகம் நிறைய ட்ரையல்ஸ் போகும்ல அப்போ இவங்க என்ன இது உடல் இழைக்குது அப்போ வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அதனால் சாப்பாடை நிறையா கொடுக்கலான்னு ஃபுட்டை தான் நிறையா கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க புரிஞ்சுட்டாங்க என்னென்னா இதற்கு தேவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு கொடுப்பது கிடையாது பட்டினி போடுதல் தான் இதற்கு வந்து தீர்வு ஸ்டார்வேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்து டயட்டில் கொண்டு வந்தாங்க ஸோ டயட்டில் கொண்டு வரப்போ ஆயிரத்தி எண்ணூறுகளில் சர்க்கரை நோய் அளவு வந்து நல்லா முன்னேற்றம் வந்து காணப்பட்டது நிறைய டிராவல் பண்ணி தான் வந்திருக்காங்க இன்சுலின் அப்படிங்கிறது முத முதல் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்து டொரண்டோல ஒரு பதினான்கு வயது பையன் அவனுக்கு ரொம்ப உடல் இழைப்பு வந்து ஏற்பட்டுச்சு சோ உடல் இழைப்பு ஏற்பட்டப்ப நிறைய டிராவல் தான் இந்த இன்சுலின் கண்டுபிடிச்சாங்க ஸோ அது கொடுக்கப்பட்ட பிறகு அவனுக்கு அதுல முன்னேற்றம் ஏற்பட்டது உடல் வந்து கொஞ்சம் பருமனாச்சு ஸோ அந்த மாதிரி தான் இன்சுலின் வந்து டெவலப் பண்ணாங்க அது கண்டிப்பாக ஒரு அற்புதமான மருந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் சர்க்கரை நோயாளிகள் இந்த உடல் இழைப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம் அது ஆரோக்கியமான முறையில் இருக்கணும் நோய் வந்து உடல் இழைக்க கூடாது நமது உணவு முறையிலும் நமது வாழ்வியல் முறைகளில் நல்ல எக்ஸசைஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி அந்த முறையில உடல் இழைப்பது ஆரோக்கியமான விஷயம் இன்சுலின் போடுபவர்களுக்கும் சரி டைப் டூ சர்க்கரை நோயாளிகளுக்கும் சரி அது மாதிரி இந்த ஐந்து வேலை எடுப்பது அப்படிங்கிறது இல்லை பசித்து புசிக்கணும் ஸோ அந்த மாதிரி இன்டர்மீடியண்டா பண்றப்ப நமக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹெச்பிஏ ஒன்சி சொல்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் இன்சுலின் வந்து பார்க்கணும் எந்த ஒரு நபருக்கு ஃபாஸ்டிங்கில் வந்து இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதற்கேற்றவாறு நமக்கு சிகிச்சை எடுக்கணும் ஃபாஸ்டிங்லேயும் இன்சுலின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் குறைபாடு இருக்கணும் ஸோ அந்த வகையில் சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலோ இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன டாக்டர் கிட்ட பேசணும் மேடம் நிச்சயமா பேசலாம் சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க ஜோதிமணி திருமுள்ள வயல் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி சார் எனக்கு தான் எனக்கு தான் மேடம் உங்க வயசு எனக்கு அறுபத்தி ஒண்ணு மேடம் பேசலாம் சார் டாக்டர் இணைப்பதா இருக்காங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா மேடம் எனக்கு வந்து சுகர் வந்து சாப்பிடாதுக்கு முன்னாடி நூத்தி இருபத்தி மூணு இருக்கு மேடம் சரிங்க

இப்பதான் வந்து நாங்கள் முன்னாடி கூட வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங்ல வந்து சர்க்கரையின் அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கும் உணவு உண்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட அந்த உணவுல இருக்க சாப்பிட்ட பிறகு அந்த உணவுல சர்க்கரை அளவு அதிகரிச்சிருக்கு பாத்தீங்களா

ஆனா அப்புறம் நேரம் செல்ல செல்ல வந்து இதாகும் ஏன் வந்து உங்களுக்கு இந்த கைகால் இந்த மாதிரி விளவத்து போறது இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப நீங்க போட்ட மாத்திரை அந்த ரெண்டு மணி நேரம் கழிச்சு இதாகி அது குறைய வைக்கும் ஆனா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் லேட்டாக கடத்தி அதை வந்து கொண்டு போக வைக்கும் ஸோ அது ஒரு நேரத்தில் கீழே கொண்டு வர்றப்ப அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து தேவையான அளவு சர்க்கரை உங்கள் செல்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய சர்க்கரை அளவு கிடைக்காது ஸோ கிடைக்காத பொழுது நீங்க என்ன பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த விடவெடன் ஆகிறது ஒரு டயர்ட்னஸ் அந்த மாதிரி விஷயம் இருக்கும் அதே தான் ஸ்கின்னுக்கும் சில அந்த செல்களும் நல்ல புத்துணர்வோடு இருக்கணும் அப்படின்னா அதற்கும் வந்து சர்க்கரை தேவை ஸோ அதுதான் பிரச்சனையை தவிர வேற ஒன்றும் கிடையாது சோ என்ன அப்படின்னா இருந்தாலும் உங்களுக்கு இறுதிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்ல வாழ்வு ரொம்ப வந்து சுருங்கி இருக்கா இல்லை அதற்குரிய மாத்திரைகள் கரெக்டாக கொடுக்குறாங்களா உங்கள் ம உங்கள் மருத்துவர்கள்ட்ட நீங்கள் எடுக்கிறீங்களா பிளட் தின்னர் எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்த்து இது பண்ணணுங்கய்யா ஸோ ரெண்டுக்கும் தொடர்புடையது ரெண்டுலேயும் வந்து சிம்டம்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெளவெளர்த்து போகிறதெல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட மில்ட்ரி ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவர்களிடம் உங்களுக்கு அந்த இறுதியை சம்மந்தப்பட்ட மருந்துகள் வந்து கொடுக்குறாங்களா இல்லை அந்த சர்க்கரை நோய் சீராக இருக்கா அப்படின்னு பாருங்கள் இந்த ஃபாஸ்டிங் பிபியவே பார்க்காதீங்க மூணு மாதம் சர்க்கரை அளவு மில்ட்ரி ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க ஸோ அதை பார்த்து முறையாக நீங்கள் எடுத்துக்கோங்க உணவை பொறுத்தும் வரைக்கும் என்ன அப்படின்னா பசிச்சு சாப்பிடுங்கயா ரொம்ப மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுக்காதீங்க புரதம் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எடுத்துக்கோங்க மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க யார் என்ன மருந்துகள் எடுத்தாலும் தினமும் இரவு நல்லா ஒரு ஸ்பூன் திரிபலா சூரணத்தை வெந்நீரில் கலந்து குடிங்கம்மா நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க அவங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

நல்லாதான் இருக்கீங்க அப்படி சொன்னாங்க ஓகே இப்ப திருப்பியும் எனக்கு பீரியட்ஸ் ஆகல டூ மந்த் ஆகுது படுது ஓகே நல்லா தூங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் கார்ட் செக் பண்ணேன் இது பேபி பேபிக்காக ட்ரை பண்றோம் அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மாத்திரையும் போட்டேன் அப்பயும் எனக்கு பீரியட்ஸ் ஆகல ஹீமோக்ளோபின் எவ்வளவுமா இருக்கு எல்லாமே நார்மலா இருக்குதா சொன்னாங்க இல்ல எவ்ளோ இருந்தது எவ்ளோ இருந்தது 13 13 ஓகே தைராய்டு எவ்ளோ இருந்தது டிஎஸ்ஹெச் எவ்வளவு இருந்தது தைராய்டு வந்து நார்மல் தான் சொன்னாங்க எவ்ளோ இருந்தது அது ரிப்போர்ட்ல தான் இருக்கு சரி பாருங்க ஒரு 3 க்கு கீழ இருக்கான்னு பாருங்க அதாவது மஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி அப்படி அந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆகுறது எப்படினா ரொம்ப ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி குரானிக்காக இருக்கும் பொழுது தான் அந்த அது ஒரு லேட்டர் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்க்கட்டி அப்படிங்கிறது நான் அதோட இம்ப்ரெஷன் வந்து நமக்கு ஸ்கேனில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதற்கு முன்னாடியே ஏன்னா இது மூணு மாதத்திற்கு முன்னர் வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக தான் ஆகிருக்கு இப்போ தான் கொஞ்சம் இப்போ திருமணமாகி எவ்வளோ காலம் ஆகுதுமா ஒன்றரை வருஷம் ஆகுது ஓகே ஓகே ஒன்றரை வருட காலத்தில் ஆக்சுவலாக இன்னும் நீங்கள் குழந்தை அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க

த்ரீ மந்த்ஸ் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னாங்க மத்தபடி வேற எந்த டேப்லெட்டும் குடுக்கல விட்டமின் டேப்லெட் கொடுத்தாங்க ஓகே வேற எதுவுமே தரல அவருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல அவருக்கும் விட்டமின் டேப்லெட் மட்டும் குடுத்தாங்க ஓகே ஓகே சோ இப்போ எனக்கு தொப்ப தொப்ப அதிகமா இருக்கு அதுதான் எனக்கு என்ன வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கு நான் என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நூத்தி நாப்பத்தி இருப்பேன் ஓகே என்னோட வெயிட் செவன்டி ஃபைவ் இருக்கு இப்போ வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்க அதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லுங்க ஓகேம்மா அதாவது மேம் இந்த சமையல் குறிப்பு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு தான் டிப்ஸ் சரியா இருக்கும் மருத்துவ உலகத்தில் வந்து டிப்ஸ் அப்படிங்கிறது சரியாக இருக்காது இருந்தாலும் என்ன வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஸ்டார்ட் ஆகுறப்ப நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அது கண்டிப்பாக உங்களது உடலில் இருக்கும் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கப்ப பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் தான் அதிகமாக வந்து கொழுப்பு அந்த ஆன்டீரியர் அப்டாமினலில் வந்து கொழுப்புகள் வந்து படிய ஆரம்பிக்கும் விசரல் ஃபேட் வர ஆரம்பிக்கும் ஸோ வயிறு வந்து தொப்பை போடும்போது மாதிரி ஆரம்பிக்கும் ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எப்படின் அது வந்து பிசிஓஎஸ் அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி இதாகும் ஸோ இதுக்கு டிப்ஸ்னால் இதை சாப்பிட்டா இந்த இது சரியாயிடும் அப்படிங்கிறது இந்த டிப்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது மருத்துவ உலகத்திற்கு அது ஒத்து வராத ஒரு விஷயம் ஸோ வாழ்வியல் முறையில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் ஆறரை மணிக்கு மேலே தூங்காதீங்க ஆறரை மணிக்குள்ள வந்து எந்திரிச்சிடுங்க இரவு பத்து மணிக்கு மேலே விழித்து விழித்திருக்காதீங்க பத்து மணிக்குள்ள தூங்குங்க அதுதான் முதல் வாழ்வியல் முறையில சரி பண்ண வேண்டிய விஷயம் காலையில் ஆறரை மணிக்குள்ள எந்திரிக்கிறப்ப நீங்க அதற்குள்ளேயே முதல் மழம் வந்து கழித்து விட வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த ஆறரை மணிக்குள்ளேயே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் அப்படின்னோடனே சூரியன் அந்த நேரத்துக்கு வரலையே நான் எங்க போய் கும்பிடுறது அப்படின்னு பனிக்காலத்தில் அப்படி கேட்காதீங்க நீங்க வீட்டினுள்ளேயே உங்களோட ஹால்லையே சூரிய நமஸ்காரத்துக்குன்னு பொசிஷன்ஸ் இருக்கு இது ஒரு எக்ஸசைஸ் காலையில் பண்ண வேண்டியது இது ஏன் சூரிய நமஸ்காரம்னா சூரியனை பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அந்த நேரத்தில் நம்மளுடைய ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா காட்டிசோல் அப்போ தான் அந்த பீக் லெவலுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த மெரட்டோனின் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போய் செரட்டோனின் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஒரு ஸ்பார்க்லிங் டைம் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த விதம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உணவு பசிச்சு சாப்பிடுங்கப்பா சாப்பிட்டுட்டு சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுங்கள் நார்மலாகும் ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு ஸோ அதை மட்டும் பண்ணுங்க பீரியட்ஸ் கொஞ்சம் நார்மலாகி ரெகுலரைஸ் ஆகும் நீங்க இயற்கையாவே கான்சீவ் ஆவிறதுக்கு வாய்ப்பிருக்கு இதுதான் இதுதான் வாழ்வியல் முறை சரியா நன்றி நிகழச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன சென்னை சென்னையில இருந்து எட்ஏபன் பேசுறேன் மேடம் ஓகே சார் இது யாரு எனக்காக தான் மேடம் வயசு வந்து எனக்கு 65 ஓகே உங்க வயசு சார் வயசு 65 ங்க ஓகே பேசலாம் டாக்டர் இணைப்பில் இருக்காங்க

இப்ப இன்ஜெக்ஷன் நம்ம போடலாமா இல்ல நீங்க முதல் டோஸ் வந்து கோவிட்க்கு ভ্যাকসিন போட்டுக்கிங்க இப்ப அடுத்த டோஸ் போடலாமான்னு கேக்குறீங்க அப்படிதானே ஃபர்ஸ்ட் இத போடல முதல் தவணையே போடல முதல் தவணையே இன்னும் போடலங்கறீங்க இந்த இந்த நிலையில போடலாமான்னு கேக்குறீங்க போடலாம் ஐயா நீங்க அர்ஹாமில மருத்துவரை பார்த்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வேறு ஏதாவது பிரச்சனைகள்னால் ரத்தத்தில் வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் மருத்துவர்கள் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆப்ரேட் பண்ணதுனால போடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை இங்கே பிரச்சனை என்னென்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்காங்கிறது தான் பிரச்சனை ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் நன்றி ஓகே தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன என் பேர் பாபு மேடம் நான் தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் ஓகே இது யாருக்கான கேள்வி சார் எனக்கா சொல்லி மேடம் சுகருக்காக ஓகே ஃபைன் உங்க வயசு என்ன சார் எனக்கு 47 ஆகுது மேடம் வயசு ஓகே கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார் டாக்டர் இனேப்ல தான் இருக்காங்க உங்களோட கேள்வி தொடர்ச்சியா கேட்கலாம் ஆ எனக்கு 47 ஆகுது மேடம் ஆ சொல்லுங்க சார் அதாவது மேடம் சுகர் வந்து சாப்பிட்ட சாப்பிடாத 210 இருக்குது மேடம் சாப்பிட்டா 270 இருக்குது மேடம் சரிங்க சார்

பட்டுட்டு நாலரை வருட காலமாக மருத்துவரை பார்த்துட்டு இருக்கீங்க ஆறு மாதம்தானே பார்க்கல இந்த நாலரை வருட காலத்துல மருத்துவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலையா பண்ண சொல்லல அவங்க வந்து தொடர்ந்து கவனிக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விளக்கம் தரப்படும் என்ன அப்படின்னா இதுதான் வந்து நம்ம பலரும் செய்யக்கூடிய இது யாரோட சொல்ல முடியாது வந்து நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க வந்து மருத்துவர்களை நம்பி போகிறாங்க ஸோ மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அது எந்த மருத்துவரானாலும் அவங்கள நம்பி அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அது நன்மைக்கு தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறாங்க பட் ஆனால் கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மூன்று மாத சர் ஒரு ஐந்து வருடம் சர்க்கரை நோயால் அவதிப்படக்கூடியவர் இது வரைக்கும் ஹெச்பிஏ ஒன்சியே பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு வினோதமான ஒரு விஷயம் அதாவது என்ன அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் பிபி பிளட் சுகர் அப்படிங்கிறது ஒரு பழைய மெத்தட் இப்போ ஒரு ஒரு நான் ஒரு ஒரு சர்ஜரி பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் என்னோடய பிளட் சுகர் வந்து சீராக இருக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் எப்படி நம்ம அந்த அந்தளவுக்கு அந்த ஷார்ட் ட்யூரேஷனில் எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்ததுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்ரேட் பண்ணுறது தான் அந்த ஃபாஸ்டிங் பீப்பி ஸோ ஒரு க்ரானிக்காக அப்படியே நம்ம இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதில் சர்க்கரை நோயிலெல்லாம் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா இப்படியே போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் சர்க்கரை நோயில் நமக்கு முன்னேற்றம் இருக்கா சர்க்கரை நோயிலேருந்து நம்ம வெளிவர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பதற்கு கண்டிப்பாக இப்படி போறது சரியில்லை ஸோ இந்த சகோதரர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா எனக்கு காலில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு போல இருக்கு அப்படின்னு ஸோ இதெல்லாம் டயபெட்டிக்கோட அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இவர் மட்டும் இல்லை இவர் இரநூறு இப்படி இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கிடையாது எனக்கு சர்க்கரை அளவு சீராக தான் இருக்குது ஆனால் என்னோட ச கால்கள்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு கால்களில் புண் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த விஷயம்தான் இவ் ஒன் நபர்களுக்கு எந்த நபர்களுக்கெல்லாம் பதினொன்றுக்கு மேல போகுதுனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய ரத்த நாளங்கள் வந்து பாதிக்கப்படும் ஸோ ரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறப்ப அந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து சீராக இருக்காது செல்கள் வந்து பாதிக்கப்படும் ஏன் குறிப்பாக வந்து இடுப்புக்கு கீழே கால்களில் வந்து பாதி பாதிக்கப்படுதுன்னா மற்ற இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் பக்கத்துலேயே இருக்கிறனால ஈஸியா கிடச்சிடும் ஸோ வடிவேலு சார் அவர் சொல்ற அந்த காமெடி மாதிரி டெல்லி பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஈஸியா கிடச்சிடும் ஆனா தமிழ்நாட்டுல ரொம்ப தூரமா இருக்கனால சலுகைகள் அனுபவிக்க முடியாது ஸோ தூக்கி இங்கே வச்சுக்கலாங்கிற மாதிரி தூக்கி நம்ம வச்சுக்கோ வைத்துக்கொள்ள முடியாது ஸோ இந்த புவியீர்ப்பு சக்தியை மீறி மேலே திருப்பி வரணுங்கிறப்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அப்போ அந்த பாதிப்புகள்ங்கிறது அதிகமாக தான் ஆகும் இந்த ஃபாஸ்டிங் பிபி போட்டு அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த அளவு மட்டும் நம்ம சீராக வைத்து கொள்ள பார்க்கறது கரெக்டான விஷயம் கிடையாது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத குறைக்க வேண்டும் அந்த இன்சுலின் நமது செல்கள் வந்து உபயோகப்படுத்த வேண்டும் ஸோ அதற்கு ஹெச்பிஎன்சி ஒரு நல்ல வந்து ஒரு இதாக காமிக்கும் நம்ம சர்க்கரை நோய் வரக்கூடிய லெவலில் இருக்கா ஃபைவ் பாயிண்ட் செவனுக்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் நீங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா இது வந்து எதை காமிச்சு கொடுத்துருன்னா நம்ம சப்போஸ் இடையில வந்து நம்ம நிறையா சாப்பிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதிகமா காமிக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு நம்ம அடுத்த நாள் சுகர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கலன்னா கம்மியாக காமிக்கும் ஸோ அதை வைத்துக்கொண்டு நம்ம சர்க்கரை நோய் இருக்கு இல்லை முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியாது ஃபைவ் பாயிண்ட் செவனுக்கு வேலை இருந்ததுன்னா ஓகே ஃபைவ் பாயிண்ட் செவன்லேருந்து இருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் வரைக்கும் இருக்கா சர்க்கரை நோய் வரக்கூடிய அபாயம் இருக்கு கவனமா இருங்கன்னு சிக்ஸ்லேருந்து இருந்து இருக்கா ஓகே சர்க்கரை நோய் இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு அதுல இருந்து பத்துக்கு மேல போச்சுன்னா சீரா இல்லை பதினொன்றுக்கு மேல போச்சுன்னா உங்க ரத்த நாளங்கள்லாம் பா பாதிக்கப்படுது சோ கண்களையோ சிறுநீரகத்தையோ இருதயத்தையோ இல்ல கால்கள்ல புண்கள் விரல்களை எடுக்க வேண்டிய பாதிப்பையோ ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சோ அதுதான் சகோதரரே உங்களுக்கு நடந்திருக்கு நீங்க இதை மட்டும் பார்த்துட்டே போயிருக்கீங்க இப்போ கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அந்த நரம்புகள் ரத்த நாளங்கள் எல்லாத்தையும் பாதிக்கப்படுத்திருக்கு அடுத்த விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே திக் திக்காக ஆரம்பிக்கும் புண்கள் மாதிரி போன்றவை ஏற்பட பாதிப்புகள் இருக்கு ஸோ முறையாக மருத்துவர்களை விரைந்து பார்த்து அந்த நரம்புகளை வந்து தூண்டுவிக்கும் வண்ணமும் ரத்த ஓட்டம் சீராக அளவும் இருக்கும் அளவுக்கு நீங்க மருத்துவ முறை உடனே மேற்கொள்ளணும் உணவு முறையிலையும் சீராக்குனாதான் நம்ம பாதங்களை வந்து பாதுகாத்து கொள்ள முடியும் நன்றி ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் கால் ஹலோ ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சக்கரை வியாதி அந்த சக்கர வியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்குகள் சொல்றாங்க பொதுவாக இன்னைக்கு நீங்க வந்து பிஎன்சி எடுக்க வேண்டியது ஒரு அவசியமான விஷயம்னு சொல்ற மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு இப்போ நம்ம டெஸ்ட் எடுக்க போறோம் நாளைக்கு நம்ம டாக்டர் மீட் பண்ண போறோம் இன்னைக்கு டெஸ்ட் எடுக்க போறோம்னா அந்த ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப சீராக சாப்பிடுவாங்க ரொம்ப டிச்பிளானு ஃபுட் எடுப்பாங்க நைட்ல கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுவாங்க இப்படி டாக்டர் ஏமாறத்துக்கான வேலைகள் தான் அதிகப்படியாக பார்ப்பாங்க எடுக்க போறோம்னா எந்த நேரத்துக்குள்ள உணவுகள் எடுத்துக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கும் இப்படி டாக்டரை ஏமாத்துறது ஒரு சரியான விஷயமா இருக்குமா கண்டிப்பா சரியில்லைன்ற எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஆஸ் அ டாக்டர் நீங்க ஒரு அட்வைஸ் கொடுங்க கண்டிப்பா மருத்துவரை ஏமாற்றுவது நம்மை நாமே ஏமாற்றுவதற்கு சமமான ஒரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அந்த மந்த்லி ட ரொட்டீன் செக்அப் மெடிக்கல் செக்அப் வரப்போ அந்த டூ டேஸ் பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக டேப்லெட்ஸ் போடுவாங்க டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ ஃபாலோ பண்ணுறப்ப அவங்க போய் அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுத்துட்டு பிபி பிளட் சுகர் எடுக்கிறப்ப ரேண்டம் எடுக்கிறப்ப ஓகே மா அப்படியே ஓரளவுக்கு நார்மலாக காமிக்கும் ஓகே மருத்துவர் அதை பார்த்துட்டு ஓகே நீங்க இதாக தான் இருக்கீங்க கண்டினியூ தான் சேம் மெடிசன்ஸ் அப்படின்னு போடுவாங்க ஸோ அது சரியான விஷயம் கிடையவே கிடையாது நான் சொல்ல சி இப்போ வந்து ஓகே ஹச்பிஏன்சி சி அதே மாதிரி ஃபாஸ்டிங் இன்சுலின் இன்சுலின் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் எனக்கு சர்க்கரை நான் தான் செய்கிறேன் ஆனால் சர்க்கரை எனக்கு சீரான அளவு இல்லை அப்படின்னா அந்த இப்போ இரவு வந்து ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டுட்டு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு அந்த இரவு முழுவதும் ஃபாஸ்டிங்கில் இருக்கணும் எதுவுமே சாப்பிடக்கூடாது நீர் அந்த மாதிரி மட்டும் அருந்தி கொள்ள வேண்டும் அருந்திட்டு போய் காலையில் ஃபாஸ்டிங்கில் இன்சுலின் பார்க்கணும் இன்சுலின் பார்த்துட்டு அதற்கப்புறம் வந்து பிபி இரண்டு மணி நேரம் கழித்து வந்து இன்சுலின் பார்க்கணும் ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்சுலின் நம்பி இருக்குமா இல்லை இன்சுலின் நம்ம சரியாக உபயோகப்படுத்தலையா அப்படின்னு பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மருத்துவமுறை முறை ம ஒரு டயபெட்டிக்குன்னு மேற்கொள்வதற்கு முன்னாடி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஹெச்பிஎன்சி அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை நான் மருந்து எடுத்தாலும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா இன்சுலின் பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபாஸ்டிங் பிபி அப்படிங்கிறது ஒரு சர்ஜரி இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும்தான் அந்த ஒரு அக்யூட் கண்டிஷனுக்கு பலனளிக்கும் அதை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறோம் இல்லை அதை மற்றும் வைத்துக்கொண்டு நம்ம டயபெட்டிக் நார்மலாக இருக்கு நம்ம எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா சூரியன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் கண்ணை கண்ணாடி கட்டி கண்ணாடி கண்ணை கட்டிக்கிறேன் அப்படிங்கறதுக்கு ஒப்பான ஒரு விஷயம் ஸோ பாதிப்புகள் உடம்புல வந்து பரவி பெருக ஆரம்பிக்கும் எல்லா உறுப்புகளும் பாதிக்கும் அப்புறம் பிரச்சனை வந்து நாளைக்கு சர்க்கரை நோய் மேலே வந்து நம்ம பழி போட்டுருவோம் பிரச்சனை என்னன்னா அதை நாம் அணுகிய விதம் தான் தவறு ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஹெச்பிஎன்சி அடுத்து பார்க்க வேண்டியது ஃபாஸ்டிங் இன்சுலின் எப்படி இருக்குங்கிற விஷயம் அந்த ஷார்ட் அக்யூட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் பல் எடுக்கிறோம் பல் பிடுங்குறோம் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு ஒரு டென்டல் சர்ஜரி இருக்குன்னா அந்த நேரத்தில் மட்டும் ஃபாஸ்டிங் பிபி பார்ப்பது சிறந்த விஷயம் அது கூட என்ன அப்படின்னா இரவு ஏழு மணிக்கே உணவு அருந்தி விட்டு அந்த அவங்க மருத்துவர் கொடுத்த மாத்திரையை போட்டுட்டு மறுநாள் காலையில் ஃபாஸ்டிங்கில் பார்த்துட்டு அப்புறம் உணவு உண்ட பிறகு இரண்டு மணி நேரம் கழித்து பார்ப்பது அதாவது உணவு உண்டுட்டு உங்களுக்கு மருத்துவர் என்ன மருந்து மாத்திரைகள் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு இரண்டு மணி நேரம் கழித்து செக் பண்ணுறது ஓகே இது வந்து எதுக்குன்னா சர்ஜரி ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் பட் ஓவராலாக பார்க்கணும் இந்த சர்க்கை நோயாளியாக நோயாளால் பாதிக்கப்படக்கூடாதுன்னா ஹெச்பிஏ ஒன்ஸ்யும் இன்சுலின் லெவல்லையும் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் கேட் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன மேடம் நான் திருக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கட்டத்திலேருந்து பேசுகிறேன் ஓகேம்மா இது யாரு கணக்கு கேள்விம்மா என்னோட அத்தைக்கு சுகர் இருக்குது ஓகே அவங்க வயசுமா

ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கணுமா அத்தைக்கு வயது என்ன அறுபத்தி ஐந்து அறுபத்தைந்து தானே அத்தைக்கு வயது உங்க அத்தைக்கு வயது ஆமா மேடம் ஓகே யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல ஹார்மோன்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து பெண்களுக்கு நீங்க சுருக்கத்தை சொல்றீங்களா இல்ல பயங்கர வறட்சிய சொல்றீங்களா ட்ரையா ஒரு மாதிரி அப்படியே பட்டை பட்டையா இருக்க மாதிரி இருக்கு ஓகே ஆனா தைராய்டுலாம் இல்ல 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 மேடம் சரி ஓகே ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த சர்க்கரை நோயெலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எடுக்கக்கூடிய மருந்துகள் இந்த விஷயம் எல்லாம் அப்படி என்னன்னா அந்த ஸ்கின்னுக்கு கீழே வந்து ஒரு கீழே ஒரு சின்ன மெல்லிய ஒரு கொழுப்பு லேயர் வந்து இருக்கும் ஸோ அந்த கொழுப்பு லேயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த குறைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஸ்கின்னோட அந்த ஷைனிங் வந்து போகும் கொஞ்சம் சுருக்க சுருக்கம் ஏற்படும் ஸோ வறட்சி போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும் ஸோ இது நீங்கள் இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி உணவுகளில் மாவுச்சத்தான உணவுகளை வந்து குறைச்சிட்டு புரதம் மற்றும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க சர்க்கரை நோய்லேயும் வந்து சீராகும் அதே மாதிரி ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைட்டனிங் ஆகும் மீன் மத்தி மீன் இருக்கு பார்த்தீங்களா மத்தி மீனை தினமும் வந்து எடுத்துக்கிட்டா ஒரு அஞ்சு மத்தி மீன் டெய்லி சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வெளியில் டாப் எக்ஸ்டர்னலாக வந்து தேங்காய் எண்ணெய் போன்ற விஷயம் போடலாம் அது ஓரளவுக்கு நமக்கு ஓகே மேனேஜ்மெண்ட் அவ்வளோதானே தவிர பட் உணவு முறைகளை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரும் ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெய் இருக்கக்கூடிய மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிறது மத்தி மீன் போன்ற மீன் தான் ஸோ அதை டெய்லி சாப்பிட சொல்லுங்கள் நன்றிம்மா தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர் உங்களை நேரடியாக சந்திக்கிறது தான் எங்கே வந்து சந்திக்கலாம் உங்களோட கேம் டீடைல்ஸ் பற்றி சொல்லலாம் ஸோ ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து சென்னை தீநகரில் வந்து இருக்குது ஸோ இதே அல்லாது சில மாவட்டங்களில் வந்து ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இருக்கு வேலூர் திருவள்ளூர் கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி திருச்செந்தூர் புதுச்சேரி போன்ற இடங்களில் வந்து இருக்கு ஸோ ஒவ்வொரு மாதத்திற்கு இரண்டு முறை அவங்க விசிட் போவேன் ஸோ அந்த வகையில் வந்து நாளை பனிரெண்டாம் தேதி வந்து வேலூருக்கு வந்து விசிட் வருக ஸோ காலை முதல் மாலை வரை அங்கே இருப்பேன் அருகாமையில் இருக்கிறவர்கள் அங்கே வந்து என்னை பார்த்துக்கொள்ளலாம் நன்றி ஓகே நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன

அது ஒரு 3 இயர்ஸ் இருக்கு மேம் சோ மருத்துவர்கள் அத பார்த்துட்டு என்ன சொன்னாங்க நியூரோ ஃபைப்ரோமா னு சொன்னாங்களா இல்ல கொழுப்பு கட்டி னு சொன்னாங்களா என்னன்னு சொன்னாங்க கொழுப்பு கட்டி இல்ல ஏதோ PH னு ஏதோ ஃபேர்லஸ் சொன்னாங்க மேம் எனக்கு அது தெரியல என்னம்மா PH ல ஏதோ ஸ்டார்ட் ஆகுது அந்த கட்டி எனக்கு அது டீடைல் தெரியல ஓகே ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூரோஃபைப்ரமாக அந்த வரும் இல்லைனா சாதாரண வந்து டெர்மோயிட் சிஸ்ட் மாதிரி வரும் அந்த மாதிரி விஷயம் ஸோ இதில் லைப்போமா இல்லாமல் மற்ற கட்டிகள் அப்படின்னா அழகு சார்ந்து வேணுமாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அது ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா விட்டுருங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா லைப்போமாவே நீங்க எக்ஸஷன் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமா தான் வரும் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல லைப்போமா இருக்க வாய்ப்பு கிடையாது நியூரோ ஃபைப்ரோமா அப்படின்னா அது அந்த இடத்துல மட்டும் இல்லை வேற எங்கேயாவது சின்ன சின்னதா வந்து வர ஆரம்பிக்கும் சோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜெனடிக்ஸ் சார்ந்த விஷயம் பட் அதுக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை கொஞ்சம் மருந்துகள் எடுத்துட்டு கொஞ்சம் உணவு முறைகள் எடுத்தா சரியா போயிடும் நியூரோஃபைப்ரோமாவா இருந்தது அப்படின்னா வேற அதை தவிர டெர்மோனிட் அந்த மாதிரி விஷயம்னா அது ஒரு தடவை எடுத்துட்டு திருப்பி ஒன்னும் வராது ஸோ எந்த வகைன்னு பார்த்துட்டு தான் நம்ம கரெக்டா சொல்ல முடியுமா லைப்போமாவா இருந்ததுன்னா அது தேவை கிடையாதும்மா எடுக்க வேண்டாம் நன்றி ஓகே தேங்க் யூமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன பண்ணி சொல்லலாம் மேடம் ஓகே சார் இது யாருக்கான கேள்வி எனக்கு மேடம் உங்க வயசு என்ன சார்

இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்ட உடனே நம்ம உணவு வந்து என்ன போகும் அதுல இருக்க மாவுச்சத்து நம்ம அந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோசா ரத்தத்துல வந்து இருக்கும் சரியா இது அதிகமா ரத்தத்துல இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் சர்க்கரை நோயின்னு சொல்றோம் ஓகேவா இப்ப வந்து இந்த ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகமா இருக்கிறப்ப சோ கணையத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டாசெல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ரத்தத்துல வந்து வெளிவிடும் சரியா இந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை எடுத்துகிட்டு போய் நம்ம செல்கள் வந்து பயன்படுத்த வைக்கும் இதுதான் இதோட மெயின் விஷயம் ஸோ இன்சுலின் ரெசப்டாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு சப்போஸ் இந்த கணையம் வந்து நிறைய வந்து இன்சுலின் சுரக்குது ஆனா இந்த இன்சுலினை வந்து இன்சுலின் ரிசப்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓ இது இருக்கு இவங்க இவ இதை நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலான்னு உபயோகப்படுத்தாது சில இடத்துல ஸோ அந்த மாதிரி இருக்கும் நேரத்துல ரத்தத்தில் இன்சுலின் அளவு தொடர்ந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இது சர்க்கரையை வந்து செரிமானப்படுத்தக்கூடிய வேலை பண்ணாது அப்ப ரத்தத்தில் என்ன பண்ணும் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் சோ இதை நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து ரேண்டம்லேயே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஓ ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீ அப்படியே இருந்துக்கிட்டு ஏறிக்கிட்டே போகும் ஸோ ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு குறையவே மாட்டேங்குது அப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஒரு எமர்ஜென்சியோ ஏதோ ஒரு விஷயம் இன்சுலின் போடலாம் அப்படின்னு இன்சுலின் வந்து ஊசி போடப்படும் சோ இன்சுலின் ஊசி போடப்படுவது அங்கு அவசியமா அப்படிங்கறது யோசிச்சு பார்த்தோம்னா ஏற்கனவே அங்க இன்சுலின்ங்கிறது அதிக அளவுல இருக்கு ஸோ அப்ப அங்க போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இந்த ஏன் இந்த இன்சுலின் லெவல் வந்து பார்க்க சொல்றோம் அப்படின்னா இப்போ வந்து பலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சகோதரி வந்து கூட முன்னாடி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் எது பிசி நீர் கட்டி எல்லாம் ஒன்றும் இல்லைனா அவங்களுக்கு கண்டிப்பாக ரத்தத்தில் அந்த இன்சுலின் இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நிறைய விஷயத்த உண்டு பண்ணும் பெண்களுக்கு நீர் கட்டி ஆண்களுக்கும் குழந்தை இன்மை பிரச்சனை உடல் பருமன் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஸோ அப்போ அந்த ஃபாஸ்டிங்கில் இன்சுலின் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு ஒரு உணவு சாப்பிடலை அப்போ சாப்பிடாமையே அங்கே வந்து இன்சுலின் அளவு ரொம்ப தேவைக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அங்கே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த வகையில் சிகிச்சை எடுக்கணும் ஓகேவா இல்லை வயறும் வயிற்றுலேயே நாங்கள் பார்க்குறேன் ஆனால் இன்சுலின் வந்து போதுமான அளவு இல்லை நார்மலை விட கம்மியாக இருக்குதுன்னா அவங்களுக்கு இன்சுலின் சுரப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லி அதற்கு தகுந்த வகையில் சிகிச்சை எடுக்கணுங்கய்யா அதான் என்ன சில பேர் நான் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு நான் உணவையும் சாப்பிட்டுட்டே இருக்கேன் ஆனால் சுகர் குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதற்காக தான் அந்த டெஸ்ட் எடுக்க சொல்கிறதுங்கய்யா நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் என்னை பிரதா இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் கால் ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சக்கரை வியாதி பற்றி பேசிட்டு இருக்கும் பொதுவாக சக்கரை வியாதினு எடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருவான சந்தேகம் இருக்கும் லாஸ்ட் காலர் கூட வந்துட்டு இந்த டெஸ்ட் எதற்காக எடுக்கிறீங்கன்றது பற்றி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுட்டாங்க பட் ஆனால் நிறைய பேருக்கு புரியிறது கிடையாது சக்கரை நோய் பற்றி அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சக்கரை நோய் வருதுன்னா ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்டில் இருக்குது அதனால் எனக்கு கண்டிப்பாக வரும் என்னோட பாட்டிக்கு இருந்துச்சு என்னோட தாத்தாக்கு இருந்துச்சு நிச்சயமாக எனக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே அது ஒரு லீனியண்ட்டாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படி முன்னோர்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயம் நமக்கு வருமா வந்துதான் ஆகுமா இல்லை அதை தடுக்கலாமா கண்டிப்பாக நூறு சதவீதம் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது என்ன அப்படின்னா என் தாத்தா தப்பு பண்ணாரு அதே தான் எங்கள் அம்மா அப்பாவும் பண்ணாங்க அதே தவிர தான் நானும் செய்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் தான் எடுப்போம் இந்த மாதிரி சாப்பாடு சில வீட்டில் குடும்பத்தில் புளியவே கரைச்சி ஊற்றுறது ஒரு விஷயம் இருக்கும் சாம்பார் கூட வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பள சைஸ்ல புளி போடுவாங்க ஸோ அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சொரியாசஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லை ஏதாவது அந்த பிளட் இம்பியூராக இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி இருக்கும் உடனே அது பரம்பரை சார்ந்த வியாதி கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவு முறையிலையும் வாழ்வியல் முறையிலும் அவங்க பழக்கம் அப்படிங்கிற விஷயத்துல தவறு பண்ணிக்கிட்டு வருவாங்க அது கடந்து கடந்துக்கிட்டே வரும் அப்படியே கடத்திக்கிட்டே வரும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு சேஞ்சஸை கொண்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா மியூட்டேஷன் அப்படிங்கறத இப்படியே இது பண்ணோன்னே நம்ம குரோமோசோம்லயும் ஜீன்கள்லயும் மாற்றத்தை வந்து அது கொண்டு வந்துடும் சோ கொண்டு வந்தப்ப அந்தது அடுத்ததுக்கு கடத்த ஆரம்பிக்கும் தான் ஒரு சார்ந்து போற விஷயம் சோ இதை நம்ம உணவு முறைய நம்ம சீராக்கிட்டு வாழ்வியல் முறை நான் முன்னாடியே அந்த சகோதரிக்கு கட்சி பாத்தீங்களா அந்த மாதிரி சீராக்கி கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த நோயிலிருந்தும் நம்ம வெளிவரலாம் அதே மாதிரி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீன் திருப்பி எப்படி வந்து ஒரு கெட்டவன் நல்லவன் ஆனானோ சாரி நல்லவன் கெட்டவன் ஆனானோ அதே மாதிரி கெட்டவனும் நல்லவனாக வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாறி போன ஜீன் ஏன் கெட்டதாக மட்டும்தான் மியூட்டேஷன் ஆகுமா திரும்பி நன்மைக்கும் மியூட்டேஷன் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால என்ன அப்படின்னா பரம்பரை சார்ந்து ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருந்தது அப்படின்னா எனக்கும் சர்க்கரை நோய் வரணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது உணவு முறையும் வாழ்வியல் முறையும் சீராக்கிக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஓகே மேம் அதே போல சக்கரை நோயை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க சுண்டகா சாப்பிட்டா சுகர் நல்லா குறையுதுன்னுவாங்க அதே போல வந்து நான் டீ நிறைய டீ மீன்ஸ் அந்த ஹெர்பில் டீஸ் நிறைய எடுத்துக்கா சுகர் குறையுதுன்னுவாங்க இது மாதிரி இன்ஸ்டன்டா சுகர் குறையிற எடுக்கலாமா எடுக்கலாம் பிளச்சுவேஷன் நிறைய இருக்கு நான் ஸ்டாப் பண்ண திரும்ப எனக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை எடுத்துக்கலாமா அதாவது நவீன மருத்துவ உலகம் நிறைய விஷயம் சொல்லுது கடந்து நிறைய வந்து இருக்கு என்னன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய சுகர் வந்து உடல் உடல்நிலைக்கு யூரின் ஜாஸ்தியா போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் லேட்டராக புரிஞ்சுக்கிட்டாங்க வேற அப்படின்னா ஆனா நமது பாரம்பரிய மருத்துவம் குறிப்பாக சித்த மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சர்க்கரை நோயை பற்றி ஒரு தெளிவா தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க எதனால வருது இதுல எத்தனை வகைகள் இருக்கு எதுக்கு எதுக்கு என்ன குறிகுணம் இருக்கும் மதுமேகம் வேறு நீரிழிவு வேறு அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க அது மாதிரி சர்க்கரை நோய் வந்தாலே எல்லாம் சரியாயிடும் ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் பல பேர் போலிகள் சொல்கிறாங்க எல்லாமே சரியாயிடும் அப்படி கிடையாது இந்த இது லெவலில் இருந்தால் இது ஓகே இந்த மாதிரி இருந்ததுன்னா இது சரியாகும் இது மருந்துக்கு கட்டுக்கடங்கும் இந்த மாதிரி இருந்துச்சா இது நம்ம சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிறத தெளிவாக வந்து குறிப்பிடுத்திருக்காங்க இப்போ போ மோஸ்ட் ப்ராப்ளி இதில் சொல்லக்கூடியதில் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா துவர்ப்பு கைப்பு சார்ந்த உணவு முறைகள் இருக்கும் ஸோ அது நன்மை அது நன்மை பயக்கும் செரிமானத்தை சரி பண்ணும் கார்போ லெவ் கார்போஹைட்ரேட் லெவலை வந்து குறைக்க வைக்கும் மாதிரி செரிமானத்தை சீர் பண்ணி சரியா கொண்டு வரும் அதனால வந்து இப்போ கொய்யா இலையை கொதிக்க வச்சு எடுக்கிறனால எந்த ஒரு ஃபுட் பாய்சனும் ஆகிர ப லவங்கப்பட்டையை நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறனால எதுவும் நமக்கு ஆகிர போறதில்லை சிந்தியில் எடுக்கிற பொறுக்கும் ஆகிர போறது கிடையாது ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா அல்வாவையும் நம்ம நல்ல ஒரு திக்கா ஒரு டம்ளர் பாலையும் குடிச்சோம் அப்படின்னா பயன் கிடையாது ஸோ அதை புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பு மெக்கானிசம் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுட்டு அது எடுக்கணும் இது எடுப்பதால் பக்க விளைவுகள் கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா என்ன ஆகும் மோஷனில் வெளியே தள்ளப்படுது அவ்வளோதானே தவிர பக்க விளைவுகள் கிடையாது அதனால தான் இந்த மருத்துவ முறையே பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவ முறை ஆனால் அதுவும் முறையான மருத்துவர்களிடம் கடைபிடிச்சோம் அப்படின்னா அந்த தேவையில்லாத ஒரு விஷயம் கூட நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஓகே மேம் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்ல இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேற டாக்டர் உங்களை சந்திக்கிறேன்